ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். தப்பு செய்யறவங்களுக்கு அந்த காலத்துல எப்படியெல்லாம் கொடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் இப்பவும் அதே மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலயும் நிறைய பேர் இந்த தண்டனைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்களுக்கும் சின்ன குழந்தைங்கன்னு கூட பாக்காம நாசம் பண்ற மனுஷங்களுக்கும், சாரி மனுஷங்க கிடையாது மிருகங்களுக்கும், ஒன்ஸ் அகைன் சாரி, அவனுங்களெல்லாம் மிருகத்து கூட கம்பேர் பண்ணக்கூடாது, வேணா இவனுங்களை ராட்சசன்னு வேணா சொல்லலாம், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருந்தீங்க. இதுல இருந்தே பப்ளிக் அவங்க மேல எவ்வளவு கொலை காண்ல இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோலயும் அதே மாதிரி அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட சில கொடூரமான தண்டனைகள் பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட் ஒன் பாக்காதவங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல ஐகார்ட்லயும் அதோட லிங்க் தர, மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயங்கரமா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சைனீஸ் வாட்டர் டார்ச்சர். இதுல தப்பு செஞ்சவங்களோட கை கால நல்லா கட்டிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டோ, அப்படி இல்லைன்னா படுக்க வச்சுட்டோ, அவங்க தலைக்கு மேல ஐஸ் கட்டி இருக்க கண்டெய்னரை ஒண்ணு பிளேஸ் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த கண்டெய்னர்ல இருந்து ஐஸ் தண்ணி ஒவ்வொரு சொட்டா அவங்க தலையில வந்து விழும். அந்த ஒவ்வொரு டிராப்பும் அவங்க தலையில கண்டினியூஸா விழும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தள்ளப்பட்டு வலிய ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு மேக்சிமம் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டிராப் பை டிராப் விழுற இன்டர்வலும் டைமிங்கும் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். அதனால பொறுமையா அவங்களோட உடம்புல வலி ஏறிட்டே இருக்கும். சில நேரத்துல பெரிய தப்பா பண்றவங்க மாட்டிட்டாங்கன்னா தண்ணிக்கு பதிலா அந்த இடத்துல ஆசிட் தான் அவங்க தலையில டிராப் டிராப்பா வந்து விழும். பிளட் ஈகிள். வைக்கிங்ஸ் தான் முத முதல்ல இந்த தண்டனைய தப்பு செய்யறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல தப்பு செய்யறவன டேபிள்ல மல்லாக்க படுக்க வச்சு அவனோட கை கால் எல்லாத்தையுமே டைட்டா கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ப்பான கத்திய வச்சு கழுத்துல இருந்து முதுகோட எலும்பு வழியா அடி முது வரைக்கும் குத்தி கிழிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் விழா எலும்ப கோடாலிய வச்சு ஒவ்வொன்னா உடச்சு எடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த எலும்ப உடச்சு ஈகிளோட ரக்க மாதிரி அந்த எலும்ப விரிச்சு வைப்பாங்க. கடைசியில அந்த லங்ஸ் அப்படியே வெளியில எடுத்து தூக்கி போடுவாங்க. இந்த தண்டனை கொடுக்கும் போது மயக்க மருந்தெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நினைவு அப்படியே தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு ப்ராசஸ் செய்யும் போதும் வலியால துடி துடிச்சு செத்துருவாங்க. ஜூடஸ் கிரேடில். பிரமிட் ஷேப்ல ஷார்ப் டிவைஸ் ஒண்ணு சேர் ஹைட்ல இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அந்த ஷார்ப்பான எஜ் மேல தப்பு செஞ்சவங்களோட ஆசன வாயு இருக்கிற மாதிரி அவங்கள அது மேல உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கைய நல்லா கெட்டிட்டு அவங்களோட கால வெயிட்ட தொங்க விட்டுருவாங்க. இந்த தண்டனை சில மணி நேரத்துல இருந்து சில நாட்கள் வரைக்கும் நீடிக்கும். இந்த தண்டனை பப்ளிக்ல அவங்களோட டிரெஸ் அவுத்துட்டு அம்மனமா தான் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கால வெயிட் ஏற ஏற அவங்களோட பாடி தன்னாலே கீழே இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த ஷார்ப் ஏஜ் அவங்களோட ஆசன வாயுவை கிழிச்சுக்கிட்டு உடம்பு கிழிச்சுக்கிட்டு போகும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கால வெயிட் ஏற ஏற அவங்க உடம்பு தன்னால கீழே இறங்க ஆரம்பிக்கும். கடைசியில அந்த ஷார்ப்பான டிவைஸ் தப்பு செஞ்சவங்களோட உடம்ப ரெண்டு துண்டா பிச்சு கிழிச்சு எரிஞ்சிடும். லாஃபிங் டெத். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த தண்டனையில வாய் விட்டு சிரிச்சா உசுறு உடம்பு விட்டு போயிடும். ரோமன்ல தான் இந்த மாதிரி வித்தியாசமான தண்டனை எல்லாம் கொடுத்து அவங்கள சாகடிச்சிருக்காங்க. தப்பு செஞ்சவங்கள ஒரு டேபிள்ல போட்டு கை கால் எல்லாத்தையுமே கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உள்ளங்கால உப்பு கலந்த ஒரு சொல்யூஷனை தடவிடுவாங்க. அந்த சொல்யூஷன் ஆடுகளுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதுக்கப்புறம் ஒரு ஆடை அந்த ரூம் குள்ள விட்டுட்டு பூட்டிடுவாங்க. அந்த சொல்யூஷனோட ஸ்மெல்ல உணர்ந்த ஆடும் அந்த சொல்யூஷனை நக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கூசுற மாதிரி இருக்கும், படிபடியா சிரிக்கவும் ஆரம்பிப்பாங்க. இந்த process கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட பல மணி நேரம் நடக்கும். இதனால சிரிச்சு கடைசியில இறந்தும் போயிடுவாங்க. எப்படி இறந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா உள்ளங்கால்ல நம்ம உடம்புல இருக்க 20 லட்சத்துக்கும் அதிகமான நரம்புகள் போய் முடியுது. அதனாலதான் நம்ம உள்ளங்கால்ல லைட்டா ஏதாவது ஃபீல் ஆனா கூட நம்ம உடம்பு சிலிருக்கும். ஆனா ஆடு உள்ளங்கால்ல தொடர்ச்சியா பல மணி நேரம் நக்கிட்டே இருக்கும் போது சிரிக்கிறத தாண்டி கரெக்டான ரியாக்ஷன் கொடுக்க முடியாம போயிடும். அதனாலதான் கடைசியில இறந்தும் போறாங்க. பேம்பு டார்ச்சர். முதல்ல மூங்கில பத்தி பாத்துடலாம். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1-4 inches வரைக்கும் வளரும். சில மூங்கில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 அடி ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. அந்த காலத்துல இந்த மூங்கில யூஸ் பண்ணி கூட டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். தப்பு செஞ்சு மாட்டினவங்கள மூங்கில் காட்டுக்குள்ள கொண்டு போய் அங்க வளர்ற சின்ன மூங்கிலுக்கு மேல தப்பு செஞ்சவங்கள போட்டோல காட்டுற மாதிரி டைட்டா கெட்டிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்க மூங்கில ஷார்ப்பா கத்திய வச்சு சீவி விட்டுருவாங்க. இப்ப அந்த மூங்கில் பொறுமையா வளர ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கும். வளர வளர அங்க கெட்டியிருக்க மனுஷங்களோட உடம்புல அந்த மூங்கில் கிழிச்சுக்கிட்டு உள்ள போகும். அந்த வலிய அனுபவிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூங்கில் உள்ள கிழிச்சுக்கிட்டு வெளியில வர ஆரம்பிக்கும். கடைசியில ஒரு பக்கம் குத்தி இன்னொரு பக்கம் வெளியே வந்து மனுஷங்களை சாகடிச்சிரும். இந்த தண்டனைய நினைச்சு பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்குல்ல. மனுஷன் அப்பவே செத்துருவான்ல, அதனால பாதி அறுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு மனுஷன் துடு துடிச்சு சாவுறத அங்க இருக்கவங்க எல்லாரும் பாக்கணும் அப்படின்ற பப்ளிக் பிளேஸ்ல இதை செஞ்சிருக்காங்க. இம்பேல்மென்ட், தப்பு செய்யறவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையில இது ரொம்பவே கொடூரமானது. ரோமன் நாட்டில தான் இந்த தண்டனையும் கொடுத்திருக்காங்க. தப்பு செஞ்சவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட ஆசன வாயுல ஷார்ப்பான கம்ப ஒன்னு சொருகி அந்த கம்ப தூக்கி அப்படியே பப்ளிக் பிளேஸ்ல நட்டு வச்சிருவாங்க. இப்ப அந்த கம்புல தொங்கிட்டு இருக்க மனுஷனோட வெயிட்டால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொம்பு ஆசன வாய்க்குள்ள புகுற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து வயிறு நெஞ்சு எல்லாத்தையுமே கிழிச்சுக்கிட்டு கடைசியில அந்த கம்போட ஷார்ப்பான பாயிண்ட் வாய் வழியா வெளியில வந்துருமா. இது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை எதுவுமே பண்ணாம டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிற மெத்தட். ஒரு பக்கமா பூந்து இன்னொரு பக்கமா கிழிச்சுக்கிட்டு வெளியில வர டைமிங் மனுஷனோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப மாறும். ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா வலி ஏறி ஏறி துடி துடிச்சு செத்துருவான். பியர் ஆஃப் ஆங்குவிஷ், நிறைய பேருக்கு இத கரெக்டா எப்படி யூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தப்பு செஞ்சவங்களோட வாயில இத சொருவிட்டு கீய சுத்தும் போது மெக்கானிசம் தானாவே அதோட வாய திறக்கும், அப்படி திறக்கும் போது தாடையெல்லாம் கிளியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் இத வாயில எல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆசன வாயில தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்க வச்சு பண்ணாலும் அந்த இடம் கிழிஞ்சு கண்டிப்பா ரத்தமும் வரும் வலியும் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆசன வாயில தான் வச்சு துறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு கொடுமையான தண்டனைய குடுக்கறவனுங்க தப்பு செஞ்சவங்க தண்டனைய அனுபவிக்கிறத பார்த்து கண்டிப்பா ரசிப்பாங்க. அப்ப வாய விட்டு கதறி அழுகிறத ரசிக்கணும்ல, அதனால ஆசன வாயில தான் கண்டிப்பா சொருகி இருப்பானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம பார்த்த இப்ப எல்லா தண்டனைகளும் ஏதோ ஒரு காலத்துல கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்ததுனாலதான் அந்த காலத்துல கொஞ்சமாவது கட்டுப்பாடா இருந்தாங்க. இப்பெல்லாம் யாரு தப்பு செய்யறான்றதே கண்டுபிடிக்க முடியறது இல்ல. அதையும் மீறி கண்டுபிடிச்சாலும் அவங்கள யாருமே எதுவுமே பண்ண முடியல. பண பலத்தையும் செல்வாக்கையும் வச்சு தப்பிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் மீறி தண்டனை கிடைச்சாலும் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில வந்து அதே தப்பதான் செய்யறாங்க. இது எல்லாம் மாறணும். அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட அதே தண்டனைய இப்பவும் கொடுக்கணும். இது என்னோட கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.